हेलो एवरीवन எல்லாருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம டாஞ்சூர் மாராஷின் ஒரு ட்ரெடிஷனல் ராய்தா ரெசிபி பார்க்க போறோம் என்ன அப்படினா டாங்கர் அப்படினு சொல்லுவோம் நாங்க இத இது வந்து உளுத்த மாவு நம்ம பச்சை உளுத்த மாவு யூஸ் பண்ணி பண்ற ஒரு பச்சடி தமிழ்ல வந்து இது டாங்கர் பச்சடி அப்படினு சொல்வா இதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சர்ட்டன் டாஞ்சூர் மராட்டி வேர்ட்ஸ் அதாவது நம்ம பிட்ல அப்புறம் டாங்கர் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து தமிழ்ல வந்து வேர்ட்ஸ் இல்லை இது வந்து நம்ம இந்த வேர்ட்லயே அது வந்து அந்த டிஷ்ஷை வந்து சொல்ற வழக்கம் இருக்கு பிட்ல அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு டாஞ்சூர் மராட்டி வேர்ட் அது அதே மாதிரி இந்த டாங்கர் வந்து நாங்கள் உளுத்த மாவுக்கு டாங்கர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ த்ரூ அவுட் சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே டாங்கர் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாவுக்கு சொல்கிற வழக்கம் இருக்குது ஈவன் இன் பெங்களூர் நான் கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா டாங்கர் மாவு அப்படின்னு சொல்லி தான் இந்த மாவு வாங்குற வழக்கம் இருக்குது அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் இங்கே நான் வந்து இங்கே 4 ஸ்பூன் கர்ட்ஸ் எடுத்துட்டுருக்கேன் தயிர் எடுத்துட்டுருக்கேன் அப்புறம் இது வந்து பச்சை உளுத்த மாவு இது வந்து ரெகுலராக மார்க்கெட்டில் கிடைக்கிறது உங்களுக்கு ஸோ இந்த மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் தேவையான உப்பு கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதுக்கு வந்து தாளித்து போட போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தயிரை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்டாக பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஜீரகம் இதுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஆற்றுல பண்ணுற வழக்கம் வந்து இந்த ஜீரகம் வந்து பச்சையாக இதில் ஆட் பண்ணிவிடுவோம் ஒரு சில பேர் தாளிக்கறதுல ஆட் பண்ணிப்பா பட் இது பச்சையாக ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இதோட நான் இப்போ வந்து இந்த உளுத்த மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ 3 ஸ்பூன் உளுத்த மாவு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பண்ணுற குவான்டிட்டி வந்து 4 பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இவ்வளோ போதும் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் அது வந்து அந்த ஜீரகமோட வாசனை வந்து கரெக்டாக இந்த டாங்கரில் வந்து மிக்ஸ் ஆகும் இதை கையால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நான் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த கன்சிஸ்டன்சியில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இதுக்கு நம்ம இப்போ வந்து தாளித்து போட்டுட்டோம்னா நம்மளோட டாங்கர் பச்சடி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தாளிக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன் நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் இதை வந்து நம்ம இந்த டாங்கரில் ஆட் பண்ணிருக்கலாம் சிம்பிளாக பண்ணக்கூடிய டாங்கர் ரெசிபி ரெடி ஆயிடுது இது எப்படி நாங்கள் காம்பினேஷன் எதோட டாஞ்சூர் மாராஷின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் பண்ணுற அம்பட் பாஜிக்கு இந்த டாங்கர் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் அதோட எந்த பிட்ல பண்ணாலும் அதுக்கு வந்து டாங்கர் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ பிட்லக்கு வந்து நம்ம தால் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ இந்த டாங்கர் நம்ம இப்போது அதை வந்து பண்ணும்போது ரெண்டு காம்பினேஷன் வரும்போது அதை வந்து பேலன்ஸ்ட் ஆகிடும் நமக்கு வந்து அந்த டயட் அதோட நாங்கள் என்ன பண்ணுவோம் எந்த சாம்பார் வெரைட்டி ஆகட்டும் ரசம் வெரைட்டி ஆகட்டும் அதுக்கு வந்து இந்த டாங்கர் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளோட அரிசி உப்மா அதுக்கும் வந்து இந்த டாங்கர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதில் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுவோம் இந்த டாங்கர் மாவு வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது இல்லைனா நம்ம என்ன பண்ணலான்னா உளுத்தம் பருப்பு வந்து மிஷினில் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தான் நாங்கள் ஜென்ரலாக பண்ணுற வழக்கம் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இந்த டாங்கர் மாவு கடையில் விற்கிறதுனால நம்ம ரெடிமேடாக கடையிலேருந்து வாங்கிட்டுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணாஸ் கிளாசிக் கியூசின் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்கள் எல்லாருமே சீக்கிரமாக மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்